உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் என்ன சமைத்து பார்க்க போகிறேன் என்றால், மரக்கறி கொத்ரொட்டி, வெஜிடபிள் கொத்ரொட்டி, ஒரு சோயா மீட் கறியோட, அதாவது மீல் மேற்கறின்னு சொல்லப்படுற சோயா மீட் கறியோட ஸ்பெஷலான ஒரு கறி ஒன்று வச்சு ஒரு தரமான ஒரு மரக்கறி கொத்ரொட்டி செய்ய போகிறேன். பாருங்கள், அதை பார்க்கலாம். அதுக்கு மேல் விபி கணேஷ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். நாங்கள் முதல் சோயா மீட்டை அவிப்போம். சோயா மீட்டை ஒரு 15-20 நிமிஷம் நல்ல சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவிச்சு போட்டு அதில் வதக்கணும். இதே இப்போ நான் இப்போ இதை சிலோவில் அவிய போட்டுட்டு மிச்சம் போலை பிடிச்சிருந்த கொத்ரொட்டிக்குரிய ரொட்டி கிடாக்கு அதை வீசி போட்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே இப்போ குளிர்காலன்றபடிய ஒரு கிட்டத்தட்ட 4 மணித்தியெல்லாம் பிடிக்க விட்டால் தான் நல்லா இருக்கும் கொத்ரொட்டிக்கு. அதை போய் போட்டு கொத்ரொட்டி கேட்ட மாதிரி துண்டு உண்டாக இப்போ வெட்டுவோம். 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அதை இறக்கி அப்போ அப்படியே தண்ணியை வடிக்கிறது போட்டு நாங்களும் சில ஒரு எண்ணெய் விட்டு ஒரு இதுக்குள்ள போட்டு அதை வதக்கி எடுப்போம். கொஞ்சம் பொரியல் தமையன் இல்லாமல் ஒரு வதக்கி தூளை போட்டுனா மசாலா சேர்த்தா தான் அந்த ஸ்பெஷலாக அந்த கறி வைக்க அதில் சோயா மீட் கடி கேக்க அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே செய்து நான் இப்படியே நாங்கள் சட்டியை வச்சுட்டு அதுக்கு அடுத்த பாத்திரத்தில் ஒரு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து மிளகு, சீரகம், சின்ன சீரகம் முண்டையும் இப்போ இதில் போட்டு அது வடிக்கும் வரைக்கும் அதை கிளறி விடுவோம். அதோட கராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சியில் இந்த 4 சேர்த்து அதையும் கிளறி விடுவோம். இப்போ இந்த காலத்தில் இதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் அளவில் வெங்காயத்தை அரிஞ்சு இதுக்குள்ளே இப்போ சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இது காணொளி நீளம் கொண்டபடியே நான் கொஞ்சம் உபயோகமாக வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நாங்கள் இஞ்சி உள்ளி அரைச்ச கலவையும் இதோட சேர்த்து அது இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் அதை கிளறி விடுவோம். அது இப்போ போயிட்டுது, நேரமாச்சு. இப்போ இதை கூட நாங்கள் இப்போ இந்த கட்டத்தில் தூள் சேர்ப்போம். அதோட மல்லித்தூள், பிறகு மஞ்சள் தூள். இப்போ இதுக்குள்ளே வந்து உப்பு. உப்பு வந்து நான் அவியக்கே கொஞ்சம் சோயா மீட்டுக்கு போட்டபடியே இதில் ஒரு அளவாக தான் உப்பு போட்டு சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நாங்கள் கிளறி விடுவோம். கிளறி விட்டு இப்போ நாங்கள் ஒரு தக்காளி எடுத்து அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். அதோட 4 பச்சை மிளகாயும் அப்படி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு அந்த இந்த மசாலா கறிக்கு ஒரு நல்ல வாசமாக இருக்கும், நல்ல வாசத்தை கொடுக்கும். அதோட அந்த கலவின தண்ணியை ஊற்றி அதையும் இப்போ இந்த மசாலா கறிவேக்கில் நாங்கள் இப்போ சேர்த்துருக்கு. நான் சோயா மீட்டா வளமையாக இப்படி தான் அந்த கறி வைக்கிறேன். இதோட நாங்கள் கொத்தரொடி கூட நல்ல சுவையாக இருந்தது. இதை நாங்கள் மூடி ஒரு 3 நிமிஷம் முட்டா காணும், 3-4 நிமிஷம். இப்போ நாங்கள் 4 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் ரொட்டியை பார்த்து கொண்டு வந்த நல்லா வதங்கி நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அந்த வதக்கிய சோயா மீட்டை வந்து இதோட சேர்த்துருக்குறோம். இப்போ அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ நாங்கள் கரம் மசாலா பவுடர் இதில் சேர்த்துருக்குறேன். அதோட தயிர், இந்த மசாலா கறிக்கு இந்த தயிர் தான் இந்த தூக்கி கொடுக்கும். நீங்கள் இப்படி செய்து பாருங்கள், மிக மிக ருசியாக இருக்கும். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொத்தரட்டிக்க வேண்டிய கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட தேவை. அதில் நாங்கள் தண்ணியை சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் உப்பு பார்ப்போம். இது கிட்ட ரெண்டு முட்டை உப்பு கணாய் இல்லாமல் இப்போ எல்லாம் கணக்காக இருக்குது. இந்த கட்டத்தில் நாங்கள் மூடி ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஒரு மசாலா கறி உண்டு, கொத்தரொட்டி கேட்ட மாதிரி, வெஜிடபிள் கொத்து கேட்ட மாதிரி ஒரு நல்ல கறி உண்டு வந்துட்டுது. அவ்வளோதான், நல்ல சுவையாக இருக்கும் இந்த கறி. இப்போ நாங்கள் அடுத்தது கொத்தரொட்டிக்குரிய ஆயத்தத்தை செய்வோம்.
இப்போ இதில் எண்ணெயை சேர்த்துருக்கு. இப்போ இதில் குருணியாக விட்டின வெங்காயம், அதை விட பச்சை மிளகாய் கொஞ்சம், இப்போ இந்த கட்டத்தில் கோவா, இதோட கோவா சேர்த்துக்கணும். இதுக்கு மரக்கறிக்குன்னா கூடுதலாக மரக்கறி சாப்பாடு செய்தால் வீட்டில் சாப்பிட்ற கொஞ்சம் குறைவு. பிரியாணி சந்தர்ப்பம் பிரியாணி ஏன்னா ஃப்ரைட் ரைஸு கொத்துரொட்டி வரைக்கும் நாங்கள் அதிகமாக சேர்ப்போம். இதோட கரட், கரட்டையும் சேர்ப்போம். இப்போ இந்த கட்டத்தில் கோவா கொஞ்சம் பதங்கோடும், அந்த ஒரு வாசம் இருக்கும், அந்த வாசம் போகும் வரைக்கும் கோவா வதக்கி போட்டு இந்த கரட் போடணும். லீச்சும் போடுவோம். லீச்சை வந்து நாங்கள் உடனே போடக்கூடாது, அது போட்டால் கொத்துரொட்டி இந்த தன்மையை மாறிடும், குமைஞ்சு போயிடும். அது லீச்சை வந்து பிறதான் போடும். இப்போ நாங்கள் இந்த மரக்கறியில் கறிக்கும் ரொட்டிக்கும் நல்ல உப்பு இருக்குது, இந்த இவ்வளவு மசாலா மரக்கறி கேட்ட அளவு உப்பை போட்டு சேர்த்துருக்குறேன். இல்லை இப்போ இந்த கடத்தில் அங்கே நல்லா வதங்கினா அப்புறம் லீச்சை போடுவோம். லீச் வந்து நல்லா வதங்க தேவையில்லை, வதங்கினா அது ஒரு நேரம் ஒரு பிசுபிசுப்பாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் ஒரு கோப்பை அளவில் ரொட்டி வெட்டிய ரொட்டி எல்லாத்தையும் இதில் சேர்த்து கிளறுவோம். இப்போ பார்க்கவே நல்ல நல்ல அருமையாக இருக்குது, கறி விடாமல் சாப்பிடலாம் போல இருக்குது, அப்படியே ஒரு வடிவமாக இருக்குது மரக்கறி எல்லாம் விட்டு. இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த தட்டு கிடாக்கு கொத்துருவாக்கு அதை பெரிய இதெல்லாம் கொத்துருவா. இது வீட்டை வந்து இப்போ மொழிநாட்டை என்ன கொத்துரொட்டி என்ன என்ன பிரட்டி கொண்டு புரியலண்டு அதான் இதில் காட்டினான். இப்போ நாங்கள் இந்த மசாலா கறியையும் சோயா மீட் கறியையும் இப்போ சேர்த்துட்டு கிளறிடுவோம். நல்ல சுவையான ஒரு மரக்கறி கொத்துரொட்டி, வெஜிடபிள் கொத்துரொட்டி ஒன்று வந்துட்டது. இதையும் இப்படியே செய்து பாருங்கள், மிக மிக சுவையாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், கணேஷ்.